வெட்டி வேறு, வெட்டி வேர் கொஞ்சம் கணால் நல்லா கொஞ்சம் பிச்சு பிச்சு ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 யூனிட் எடுத்துக்கணும். அப்புறம் ஆவாரம்பு கொஞ்சம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே நல்லெண்ணெயில் 200 ml சட்டியில் ஊற்றிட்டு அதில் இதெல்லாம் போட்டுடணும். ஏன்னா அதுக்கப்புறமா போட்டோம்னா எல்லாம் வெடிக்கும். முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா மிதமான தீயில் வச்சு கொஞ்சம் அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இரும்பு சட்டியில் காய்ச்சினா நல்லது. இரும்பு சட்டியில் இருக்க இரும்பு சத்தும் அப்படியே அந்த எண்ணெய்க்கு நல்லா சேரும். சனல் கொஞ்சம் அளவாக தான் போடணும். அதிகமாக போட்டோன்னா ரொம்ப குளிர்ச்சி. இந்த வெயில் காலத்தில் தான் இந்த எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறதை அப்ளை பண்ணணும். மழை காலத்தில் ஆரம்பிச்சோன்னா ஒத்துக்கலைனாக்கா ரொம்ப சளி பிடிச்சிடும். வீசிங்களாக இருந்தால் அதிகமாக தூக்கி விட்டுரும். இந்த எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு நைட்டெல்லாம் அப்படியே விட்டுறணும். காலையில் இது கூட ஒரு 100 ml தேங்காய் எண்ணெயை ஆற வச்சு வடித்ததுக்கப்புறமா கலந்துக்கிட்டு தலைக்கு டெய்லி அப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு முடி கொட்டுறது நல்லாவே நின்றுடும். அதுக்கப்புறம் முடி நல்லா வளரும். ஏற்கனவே நான் செஞ்சு பார்த்துருக்கேன், நல்லா முடி வளர்ந்துருக்கு. அதனால தான் திரும்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறேன். Thanks for watching.